ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய மியா குட்டி சக்ரா சேனல். இன்றைக்கி நாம் சமீப காலமாக எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டுருக்க இந்த கொரோனா பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக குழந்தைங்கள வச்சிட்ருக்க பேரண்ட்ஸ் ரொம்பவே பயந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு பதிவு தான் இது. இந்த கொரோனா வைரஸ் குழந்தைங்களை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ஸோ குழந்தைங்களை கண்டிப்பாக சேஃபாக பார்த்துக்க வேண்டியது பேரண்ட்ஸோட கடமை. முக்கியமாக இது நம்ம விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம். ஸோ இந்த பதிவு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முழுசாக பாருங்கள். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நம்ம பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். டெய்லி நம்ம வீட்டை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். குழந்தைங்க விளையாடுற இடங்கள் முக்கியமாக நீங்கள் தொடச்சிட்டே இருக்கணும். அதே சமயம் குழந்தைங்க விளையாடுற பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வாஷ் பண்ணிட்ட பிறகுதான் அவங்களுக்கு விளையாட கொடுக்கணும். ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்க டாய்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வாயில் வச்சு விளையாடுவாங்க. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணாமல் கொடுத்துடாதீங்க. நம்ம அடிக்கடி தொடுற இடங்கள், குறிப்பாக நம்ம வீட்டு கதவுகள், பீரோ, ரிமோட்ஸ், செல்ஃபோன், இந்த மாதிரி இருக்க எல்லா பொருட்களையும் நம்ம டெய்லி துடைக்கணும். நம்ம வீட்டிலருந்து வெளியே போயிட்டு வர ஆட்கள் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வந்ததும் குளித்ததுக்கப்புறமோ இல்லை ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணதுக்கப்புறமோ நீங்கள் குழந்தைங்கள தொடவோ அல்லது தூக்கவோ அனுமதிக்கலாம். நம்ம வீட்டிலே யாருக்காவது ஃபீவரோ கோல்டோ இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்க கிட்ட இருந்து நாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். வேறு யாராவது வெளியாட்களுக்கு உடம்பு முடியலன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க வீட்டுக்கு வராங்கன்னா கண்டிப்பாக அனுமதிக்காதீங்க. விஷயத்தை எடுத்து சொல்லி குழந்தைங்க பாதுகாப்புக்காக நீங்கள் வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லுங்கள், அதில் தப்பே கிடையாது. நாம் தும்பும் போது இரும்பும் போது கண்டிப்பாக கைக்குட்டியை பயன்படுத்தணும். அப்படி நம்மக்கிட்ட கர்ச்சீஃப் இல்லை அப்படின்னும் போது சமயத்தில் நீங்கள் முழங்கை யூஸ் பண்ணி தான் தும்பவோ இரும்பவோ செய்யணும். இல்லைனா மறந்து நம்ம குழந்தைய அதே கையில் நம்ம தூக்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. வெளியில் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகாதீங்க. தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக நீங்கள் வெளியே போக வேண்டி வந்தால் கண்டிப்பாக மாஸ்க் போட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. ஆனால் நாம் ரெண்டு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மாஸ்க் போட முடியாது, அவங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபுல் கவர்டு ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போங்க. காலில் கையில் க்ளவுஸ், சாக்ஸ் எல்லாமே போட்டு கூட்டிகிட்டு போங்க. அப்படி வெளியே போகும்போது நீங்கள் அவுட் சைடில் இருக்க எந்த பொருட்களையும் அவங்கள தொட விடாதீங்க. கூட்டமாக இருக்க இடங்களை கண்டிப்பாக தவிர்க்கிறதே நல்லது. குழந்தைங்கள ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இந்த பீரியட் முடிகிற வரைக்கும், இந்த கொரோனாலாம் சரியாகிற வரைக்கும் கண்டிப்பாக ஃபங்க்ஷன்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. குழந்தைங்களுக்கு ஒருவேளை தடுப்பூசி போடுற நேரம் அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி வரலாமான்னு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போங்க. முன்னாடியே கூட்டிகிட்டு போய் நீங்கள் கூட்டத்தில் குழந்தைங்கள வச்சுருக்காதீங்க. பக்கத்து வீட்டு குழந்தையோட கூட நீங்கள் விளையாட அனுமதிக்க வேண்டாம் இந்த டைமில். நீங்கள் இவ்வளோ பாதுகாப்பாக குழந்தைய வச்சுருக்கும் போதும் சில சமயங்களில் குழந்தைக்கு காய்ச்சல் வந்துடுது. ஸோ அது மாதிரி காய்ச்சலோடு சேர்ந்து தொண்டை வலி, சளி, மூச்சு விட சிரமம், வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்று வலி, காய்ச்சலோடு தலைவலி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. டாக்டர்கிட்ட உடனே கூட்டிகிட்டு போங்க. ஒருவேளை டாக்டர் உங்கள் குழந்தைக்கு கோவிட் டெஸ்ட் பண்ண சொன்னால் மறுக்காமல் பண்ணிடுங்க. குழந்தைக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா டாக்டர் சொல்கிற கைடன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற மெடிசன்ஸை குழந்தைக்கு கரெக்டாக டைம் தவறாமல் கொடுங்க. பாசிட்டிவ் வந்த குழந்தைய கண்டிப்பாக வெளியே கூட்டிகிட்டு போகாதீங்க. குழந்தைங்கள ஆக்டிவாக வச்சுக்கோங்க. எப்போவுமே குழந்தைங்கள தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, அது ரொம்ப கஷ்டம். அவங்க இருக்கவும் மாட்டாங்க வீட்டுக்குள்ளே. ஸோ பேரண்ட்ஸ் தான் அந்த சுச்சுவேஷனை பக்குவமாக ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தில் அவங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல கதைங்களை சொல்லுங்கள் அவங்களுக்கு. அப்படியெல்லாம் நிறைய நல்ல கிட்ஸ் மூவிஸ் இருக்குது, அதையெல்லாம் போட்டு காட்டுங்க. உங்களோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தால் எடுத்து காமிங்க அவங்களுக்கு. அப்புறம் உங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம், பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம். அப்புறம் ஃபேமிலியோடு நல்லா சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்களுக்கு டயட் அப்படின்னு பார்த்தோன்னா பழங்கள் நிறைய சாப்பிட கொடுங்க. பழங்கள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஜூஸாக போட்டு கொடுங்க. பால், பருப்பு, முட்டை, மீன் இதெல்லாமே நல்லா சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே புரதச்சத்து உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் புரதச்சத்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுது. கூடவே குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க. நீர் சத்து உடம்புல குறையாமல் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஓய்வு ரொம்ப அவசியம் இந்த டைமில். ஸோ அவங்கள ரொம்ப டயர்டாகிற அளவுலாம் விளையாட விட வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும். குழந்தைங்களை கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மாஸ்க் போட்டுக்கோன்னு கம்பல் பண்ணாதீங்க. அவங்க வந்து இயற்கை காற்றை தான் அதிகமாக சுவாசிக்கணும் அந்த சமயத்தில். குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மாதிரி மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் வேணால் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி நல்ல ஊட்டச்சத்துள்ள மருந்துகளை வாங்கி கொடுக்கலாம் நீங்கள். மேலும் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கோவிட் பாசிட்டிவ் வந்த குழந்தைங்களுக்கு அவசர நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே தாமதிக்காமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடணும். அவசர நிலை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா
காய்ச்சல் விடவே இல்லை, ரொம்ப வேகமாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க குழந்தை, இல்லை அவங்களுக்கு ப்ரீத்திங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு லிப்ஸ் எல்லாம் ப்ளூ ஆகுது, படுத்த படுக்கையாகவே இருக்காங்க, சாப்பிட்றதில்ல, ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அன்கான்ஷியஸ் லெவல்க்கே போயிட்டாங்க அப்படின்னாலும், இல்லை நம்ம ஆக்சிமீட்டரில் குழந்தைக்கு ஆக்சிஜன் லெவல் 95க்கு கம்மியாக ஆகிடுச்சு அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப மோசமான அறிகுறின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்டேஜ்க்கு, இந்த தீவிர நிலைக்கு போகிற குழந்தைங்க வெறும் 5% கிட்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். இதுவும் ஒரு ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயன்றதுனால இதையும் நான் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த சுச்சுவேஷனை நம்ம தைரியமாக ஹேண்டில் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்த் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. எங்கே போனாலும் மாஸ்க் போடுங்க, ரெகுலராக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், தேவையில்லாத நேரத்தில் வெளியே போகிறத தவிர்த்துடுங்க. இதெல்லாம் பண்ணாலே போதும், நம்ம குழந்தைய நம்ம சேஃபாக வச்சுக்க முடியும். முக்கியமாக பயப்படாதீங்க, பயமே பாதி நோய், அதை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.